அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிற தலைப்பு குடியரசுவாதம் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு? குடியரசுவாதம் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குடியரசுவாதம் என்பது மிக பிரதானமான ஒரு தலைப்பு. இது கருத்தியல்களில் காணப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு அம்சம். இந்த குடியரசுவாதம் தொடர்பாக கேள்விக்கு வந்தால் எப்படி விடையளிக்கிற என்ற ஒரு சட்டகத்தை உருவாக்கி அதுக்கு நாங்கள் விளக்கத்தை கொடுத்தால் அந்த குடியரசுவாதத்துக்கு சரியான விடையாக அமையும். அந்த வகையில் நாங்கள் முதலாவது அறிமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம். குடியரசுவாதம் தொடர்பான அறிமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த அறிமுகத்தில் பொதுவான அறிமுகம் ஒன்று கொடுக்கணும். என்ன அறிமுகம்? பொதுவான அறிமுகம் சொல்லணும். அரசறிவியல் கருத்தியல்கள், அரசறிவியல் கருத்தியல்களும் மிக பிரதானமான கருத்தியலாக குடியரசுவாதம் காணப்படுகிறது, அல்லது அரசியல் கருத்தியல்களும் மிக பிரதானமான கருத்தியலாக குடியரசுவாதம் காணப்படுகிறது. அப்படி கொடுத்துட்டுனாங்க, ஒரு வரவிலக்கணம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் வரவிலக்கணம்? முடியாட்சிக்கு எதிராகவும், முடியாட்சின்னா என்ன, மன்னராட்சி, முடியாட்சிக்கு எதிராகவும் தாராண்மைவாத கோட்பாட்டுக்கு சமாந்திரமாகவும் வளர்ச்சி அடைந்த ஓர் எண்ணக்கருவை அல்லது ஓர் கருத்தியலை குடியரசுவாதம் என்று அழைக்கப்படும். திரும்ப ஒரு சொல்றேன், வரவிலக்கணும். குடியரசு அதாவது குடியரசுவாதம் என்பது முடியாட்சிக்கு எதிராகவும், அப்படின்னா மன்னராட்சிக்கு எதிராகவும், தாராண்மைவாதத்துக்கு சமாந்திரமாகவும் வளர்ச்சி அடைந்த ஓர் கருத்தியலை குடியரசுவாதம் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் ஒரு அறிமுகத்தை வரவிலக்கணத்தை கொடுக்கணும். கொடுத்துட்டு மேலும் கொடுக்கணும் நாங்கள், இதனை மக்கள் அதிகார ஆட்சி எனவும் அழைக்கப்படுகிறது. மக்கள் அதிகார ஆட்சி எனவும் அழைக்கப்படுகிறது. இது தத்துவமாகவும் கோட்பாடாகவும் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் இந்த குடியரசுவாதத்துக்குரிய அறிமுகத்தை நாங்கள் முடிக்கணும். திருமருங்களே, அறிமுகத்தை எப்படி கொடுக்கணும்னா பொதுவான அறிமுகம் கொடுக்கணும். அரசியல் கருத்தியல்கள் மிக பிரதானமான கருத்தியலாக குடியரசுவாதம் காணப்படுகிறது. குடியரசுவாதம் என்பது அரசாட்சிக்கு எதிரானதாகவும் தாராண்மைவாதத்துக்கு சமாந்திரமாகவும் வளர்ச்சி அடைந்த ஓர் அரசியல் கருத்தியலே குடியரசுவாதம் என அழைக்கப்படும் என்று சொல்லினாங்க ஒரு வரவிலக்கணத்தை கொடுத்ததோடு. இதனை மக்கள் அதிகார ஆட்சி எனவும் அழைக்கப்படுகிறது. அத்துடன் இது தத்துவமாகவும் கோட்பாடாகவும் வளர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் கருத்தியலாக காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் அறிமுகத்தை முடிக்கணும். அப்ப அறிமுகம் சரி. இரண்டாவது, இந்த குடியரசுவாதம் தொடர்பான கருத்துக்கள் எப்ப தோற்றமிட்டது, எப்ப வளர்ச்சி அடைந்தது என்று சொல்லி பார்த்தா 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுல வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இது கிரேக்க காலத்தில் பழமை வாய்ந்த ஒரு கருத்துக்களை கொண்ட ஒரு தொகுதியாக காணப்பட்டிருக்கிறது. கிரேக்க காலத்திலேயே குடியரசுவாதம் தொடர்பான கருத்துக்கள் நிலவிருக்கிறது. அதனால இது சொல்லுவாங்க, குடியரசுவாதம் என்பது நீண்ட கால வரலாற்றை கொண்ட ஒரு கருத்தியல் அல்லது ஒரு சிந்தனை என்று சொல்லி கூட சொல்லுவாங்க. ஆகவே அது வளர்ச்சி அடைந்த காலகட்டங்கள் எதுன்னு சொல்லி பார்த்தேன். அடுத்தது, இந்த நவீன குடியரசுவாத கருத்தானது அல்லது நவீன குடியரசுகளின் நோக்கங்களையும் இயல்புகளையும் தீர்மானிப்பது சில காரணிகள் செல்வகைப்படுத்துகிறது. நவீன குடியரசுகளின் நோக்கங்களையும் இயல்புகளையும் தீர்மானிக்கிற சில காரணிகள் காணப்படுது. இந்த காரணிகளை கட்டமைப்பு நாக்களுக்குள்ள கேட்கிறது. எப்படி கேட்பால், நவீன கால அரசுகளின் குடியரசுவாதத்துடைய நோக்கங்களையும் இயல்புகளையும் தீர்மானிக்கிற அல்லது செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் எவைன்னு சொல்லி கேட்பார். அதில் ஒன்று அரசியல் பிரஜை, இரண்டு பிரஜா உரிமை, மூன்று சுதந்திரம், நான்கு அரசியல் தொடர்பான குடியரசுவாத கருத்துக்கள். இவைதான் நவீன அரசுகளின் நோக்கங்களையும் இயல்புகளையும் தீர்மானிக்கின்ற பிரதான காரணிகளாக காணப்படுகிறது. அது தொடர்பான மூன்றாவது பாயிண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கணும்.
அடுத்து நாம் கொடுக்க போறது முக்கியமான ஒரு பகுதி. குடியரசுவாத கருத்துக்கள் வளர்ச்சி அடைந்த நான்கு பிரதான காலகட்டங்களை பார்க்க போறோம். நாங்க குடியரசுவாதம் தொடர்பான கருத்துக்கள் நிலவிய காலகட்டங்கள், அறிஞர்கள் கருத்துக்களை முன்வைத்த காலகட்டங்களை நான்கு பிரதான காலகட்டங்கள் இருக்குது. அந்த நான்கு பிரதான காலகட்டங்களும் இவைன்னு சொல்லி நாங்க சுருக்கமாக விளக்கப்படுத்த போறோம். அதுல ஒன்று பழமை குடியரசுவாத கருத்துக்கள். ஒன்று பழமை குடியரசுவாத கருத்துக்கள். இது எப்ப நிலவி இருந்த கருத்துக்கள் அப்படின்னு சொன்னா, கிரேக்க உரோம காலத்தில் இவ்வாறான பழமை குடியரசுவாத கருத்துக்கள் நிலவிய காலமாகும். அந்த காலத்தில் யாருக்கு இப்படியான கருத்துக்களை முன்வைத்ததுன்னு பார்த்தா, பிளேட்டோ அரிஸ்டோட்டில் தான் பழமை குடியரசுவாத கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களின் கருத்து என்னத்தை உணர்த்துகிறது என்று சொல்லி பார்த்தால், மக்கள் நேரடியாக அரசியலில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அரசியல் செயற்பாடுகளிலும் நிர்வாக செயற்பாடுகளிலும் மக்கள் நேரடியாக பங்கு பெற்றிருக்கிறார்கள். அது தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்து மக்கள் அரசு அல்லது குடியரசுவாதம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில பழமை குடியரசுவாதம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தாக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது எப்ப முன்வைக்கப்பட்டது பார்த்திருக்கிறோம், கிரேக்க உரோம காலத்தில் முன்வைக்கப்பட்டது. யார் முன்வைத்த? பிளேட்டோ, அரிஸ்டோட்டில், அதே போல சிசரோ, பொலிவியஸ் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். என்ன கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள்? மக்கள் நேரடியாக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்கள் தான் ஜனநாயகத்தின் கதாநாயகர்கள். மக்கள் ஆட்சியிலும், அதாவது சட்ட வாக்கு அதிகாரத்தையும் நிறைவேற்று அதிகாரத்தையும் கொண்டிருந்திருக்கிறார்கள். நேரடியாக அரசாட்சியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருப்பதனால அது குடியரசுவாத கருத்தாக தான் அமைந்திருக்கிறது. அடுத்து இரண்டாம் பார்க்க போற மறுமலர்ச்சி கால குடியரசுவாதம். அப்படி என்றா மறுமலர்ச்சி காலம் என்று சொன்னா, அந்த உரோம பேரரசு வீழ்ச்சியடைந்த காலப்பகுதி. மறுமலர்ச்சி கால குடியரசுவாதம் என்பது அந்த ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலத்தை அது குறித்து காட்டுகிறது. அந்த காலத்தில் மிக பிரதானமான அரசியல் அறிஞனாக காணப்பட்டது மக்கியவெல்லி. அந்த மக்கிய மறுமலர்ச்சிக்கு முன்னதாக கத்தோலிக்க திருச்சபை அதிகாரம் மிக்கதாக காணப்பட்டது. அவர்கள் ஆத்மீகத்துக்கும் இவ்வுலகத்திற்கும் அவர்களை தலைவர்களாக காணப்பட்டார்கள். தெய்வீக உரிமையின்படியே ஆட்சி நடைபெற்றது. மக்கள் எந்தவித அதிகாரமும் மற்றவர்களாக காணப்பட்டார்கள். இதை பார்த்த மக்கியவெல்லி அரசிலிருந்து சமயத்தை வேறுபடுத்த வேண்டும், சமயத்திலிருந்து அரசை வேறுபடுத்த வேண்டும், சமயமும் அரசியலும் வேறு என்ற அடிப்படையில் மக்கியவெல்லி தான் எழுதிய இளவரசன் என்ற நூலில் குடியரசுவாத கருத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகின்ற போது என்ன சொன்னார் மக்கியவெல்லி? அரசு மனிதனின் மிகச்சிறந்த படைப்பு என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். இது வேற கருத்து குடியரசுவாதத்தை தெளிவுபடுத்துவதாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும். அடுத்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் குடியரசுவாதம். பதினெட்டாம் நூற்றாண்டில் குடியரசுவாதம் என்ற கருத்தை நாங்கள் பார்க்க போறோம். இது எப்படி? பிரான்சில் 1789 புரட்சி ஏற்பட்டது. ஏன் புரட்சி ஏற்பட்டது? அரசாட்சிக்கு எதிராக புரட்சி ஏற்பட்டது. அப்படின்னா மன்னராட்சிக்கு எதிராக புரட்சி ஏற்பட்டது. மன்னன் தான் தோன்றித்தனமான அதிகாரத்தை பிரயோகித்து மக்களை அடக்கி ஒடுக்கினான். அதற்கு எதிராக போராட்டத்தை நடத்தி குடியரசுவாத கருத்துக்களை உருவாக்கினர். அந்த குடியரசுவாத கருத்துக்களை உருவாக்கிய அறிஞர்களாக மொன்டெஸ்கியூ, ரூசோ போன்ற அறிஞர்கள் காணப்படுகிறார்கள். இவர்கள் தான் பிரான்சிய புரட்சிக்கான அடித்தளமிட்ட அறிஞர்கள் சொல்றாங்க. மொன்டெஸ்கியூ, ரூசோ, ஓல்ரேயர் இவர்கள் எல்லாம் பிரான்சிய புரட்சிக்கு காரணமான கருத்துக்களை முன்வைத்து மன்னராட்சிக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து மக்களாட்சிக்கு சாதகமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். இதனால குடியரசுவாத கருத்துக்கள் தோற்றமிட்டது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் 1776 அமெரிக்காவில் சுதந்திர போராட்டம் நடைபெற்றது. அது பிரித்தானியாவின் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மக்கள் எல்லாம் கிளர்ந்தெழுந்து போராட்டத்தை நடத்தி அங்கு குடியரசுவாதம் தோற்றமிட்டது. அதுக்கான கருத்துக்களை முன்வைத்தவர்களாக மெடிசன், அதே போல
மெடிசனும் காணப்படுகிறார். ஜெபர்சன் போன்ற முக்கியமான அறிஞர்கள் காணப்படுகிறார்கள். அந்த கருத்தை நாங்கள் கொடுக்கணும். அது 18ஆம் நூற்றாண்டில் தோன்றிய குடியரசுவாதம் தொடர்பான கருத்துக்கள் கொடுக்கணும். அடுத்தது 20ஆம் நூற்றாண்டின் குடியரசுவாதம். 20ஆம் நூற்றாண்டின் குடியரசுவாதம் பல்வேறு வகை வேறுபட்ட பண்புகளை கொண்டு காணப்படுகிறது. இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தவர்களாக ருவண்டி ஸ்கினர், பிலிப்பேட்டி, ஹெலா ஹெரண்டி போன்றவர்கள்லாம் இந்த 20ஆம் நூற்றாண்டின் குடியரசுவாதம் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தவர்களாக காணப்படுகின்றனர். இவர்கள் நவீன அரசியலில் மக்கள் பங்கு பெற்றுதல், நவீன அரசியலில் மக்கள் பங்கு பெற்றுதல், மக்களின் அதிகாரம், கிரேக்கர்களின் செயற்பாடுகளில் அதிகம் கவனம் செலுத்தப்பட்டது இந்த காலத்தில். ஏனென்றால் அரசியலில் மக்கள் பங்கு பெற்றுதல், மக்கள் அதிகாரம் மற்றும் பிரேதிகளின் பங்கு பெற்றுதல், அரசியல் பங்கு பெற்றது தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்திய இதனால சொல்லுவாங்க பிரேதிகளின் குடியரசுவாதம் என்று அழைக்கப்பட்டது. பிரேதிகள் தொடர்பாக கூடுதலாக கவனம் செலுத்தப்பட்டு கருத்துக்களை முன்வைத்ததால பிரேதிகளின் குடியரசுவாதம் என இது அழைக்கப்படுகிறது. இது பிரதான பிரேதிகளின் குடியரசுவாதம் பிரதான இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று அரசியல் ஆதிபத்தியத்திலிருந்து விடுபட்ட சுதந்திரம், அடுத்தது சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கான செயற்பாடுகள் என்று இரண்டு பிரதான அம்சங்களை உள்ளடக்கியதாக பிரேதிகளின் குடியரசுவாதம் காணப்படுகிறது என்று சொல்லினாங்க. அந்த 20ஆம் நூற்றாண்டின் குடியரசுவாதம் தொடர்பாக நாங்கள் குறிப்பிடணும். அது பிரேதிகளின் குடியரசுவாதத்தை தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது என்று சொல்லி சொல்லணும். அடுத்து நாங்கள் பார்க்க போறது இந்த குடியரசுவாதம் தொடர்பான பிரதான பண்புகளை பத்தி பார்க்க போறோம். குடியரசுவாதம் தொடர்பான எவ்வாறான பண்புகள் இருக்குது, அதில் ஒன்று பார்த்தால் அரசாட்சி முறைக்கு எதிரான கருத்துக்களின் தொகுதியை கொண்டிருந்தல். அப்படி என்ன அரசாட்சினா மன்னராட்சிக்கு எதிரான கருத்துக்களின் தொகுதியை கொண்டிருந்தல். அப்படி என்ன மக்களாட்சியை வலியுறுத்துகின்ற கருத்துக்களை கொண்டிருக்கிறது, அதான் கருத்து. இரண்டாவது இது தாராண்மைவாதத்துக்கு சமாந்தரமாக வளர்ச்சி அடைந்த ஒரு கருத்துக்களின் தொகுதி. தாராண்மைவாதம் எவ்வாறான கருத்துக்களை கொண்டிருக்கிறதோ அதற்கு சமாந்தரமான கருத்துக்களை கொண்ட ஒரு தொகுதியாக இந்த குடியரசுவாதம் காணப்படுகிறது என்று சொல்லணும். அடுத்தது இறைமையின் உரித்தாளர்கள் பொதுமக்கள் என்ற கருத்தை குடியரசுவாதம் சொல்லுகிறது. இறைமையின் இருப்பிடம் என்பது மக்கள், மக்கள் தமிழக இறைமையைத்தான் அரசுக்கு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இறைமையின் ஊற்று மக்கள் என்று இந்த குடியரசுவாதம் கூறுகிறது. அது மட்டுமல்ல ஆட்சியாளர்களை தெரிவு செய்வது மக்கள், ஆட்சியாளர்களை பதவியிலிருந்து அகற்றுவதும் மக்கள். மக்கள் தான் ஜனநாயகத்தின் கதாநாயகர்கள், அரசாட்சியில் மக்கள் தான் பிரதானமான பங்குதாரர்கள் என்று இந்த குடியரசுவாதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல அனைத்து பிரேதிகளின் நலனுக்காக அரசியல் சமூகம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். அனைத்து பிரஜைகளினதும், நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளினதும் நலனுக்காக அரசியல் சமூகம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் என்பதும் இதனுடைய பிரதான பண்பாகும். அடுத்தது பொதுமக்கள் அதாவது பொது நன்மைக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்தலே பிரஜைகளின் பண்பாகும். பொது நன்மைக்காக அர்ப்பணிப்புடன் உழைப்பதே பிரஜைகளின் பிரதான பண்பாகும். அதனால்தான் அதை சிவில் நல்லொழுக்கம்னு சொல்றாங்க. அப்படி என்றால் பொது நன்மைக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்தலே பிரஜைகளின் பிரதான பண்பாகும். இதனால அதை சிவில் நல்லொழுக்கம் என்று அழைக்கின்றனர். அது மட்டுமல்ல பிரஜைகளின் பங்கு பற்றுதல், பிரதான பண்பாக காணப்படுகிறது. பிரஜைகளின் பங்கு பற்றுதல் தான் கூடுதல் அளிக்கும் சகல செயற்பாடுகளும், அரசியல் செயற்பாடுகளில், பொருளாதார செயற்பாடுகளில், சமூக செயற்பாடுகளில் பிரஜைகள் பங்கு பற்றுவதற்கான வாய்ப்புகள் முறை காணப்படும். சட்டத்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் பிரஜைகள் அதிகமாக பங்கு பற்றக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். இங்கு மனனுடைய அல்லது ஒரு குறிப்பிட்ட சிலருடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அதனால மக்களின் பங்கு பற்றுதல் இந்த குடியரசுவாதத்தில் அதிகமாக காணப்படும் என்று கருத்துக்கள் நிலவுகின்றன. அடுத்து நான் கொடுக்க போறது இந்த குடியரசுவாதம் இந்த குடியரசுவாதமும் தாராண்மைவாதமும்
மிக நெருங்கிய தொடர்பை கொண்டு காணப்படுகிறது. இது பகுதி ஒன்றுக்கு இந்த கூற்றுக்களை கேட்கிறது. குடியரசுவாதமும் தாராண்மைவாதமும் மிக நெருங்கிய தொடர்பை கொண்டு காணப்படுகிறது. இருந்தாலும் இரண்டு அம்சங்களில் பிரதான வேறுபாடுகள் காணப்படுகிறது. அந்த வேறுபாடுகள் என்ன? ஒன்று பிரஜையும் அரசியலும் என்ற அடிப்படையில் வேறுபாடுகளை காட்டலாம். அதே போல சுதந்திரம் என்ற அடிப்படையில் நாங்கள் வேறுபாடுத்தி காட்டலாம். அதில் பிரஜைகளும் அரசியலும் என்ற அடிப்படையில் குடியரசுவாதம் சொல்லுகிறது, பிரஜை அரசின் உறுப்பினர், பிரஜை அரசின் உறுப்பினர், அரசியலில் பங்கு பற்றக்கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு காணப்படும், பொது நன்மைக்காக அவன் செயற்படக்கூடிய நிலை காணப்படும் என்று குடியரசுவாதம் சொல்லுகிறது. ஆனால் தாராண்மைவாதம் என்ன சொல்லுகிறது? அரசின் பிரஜையானவன் அரசின் உறுப்பினர் மட்டுமே உரிமை உண்டு. அதாவது அரசின் உறுப்பினர் மட்டுமாகவே அவன் காணப்படுவான். அது மட்டுமல்ல, சுதந்திரத்தை அனுபவிப்பவனாகவும் காணப்படுவான். அவன் அரசியலில் செயற்பட வேண்டும் என்றால் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று தாராண்மைவாதம் சொல்கிறது. அதே போல சுதந்திரம் என்ற கருத்தை எடுத்துக்கொண்டால், சுதந்திரம் பற்றி குடியரசுவாதமும் தாராண்மைவாதமும் வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறது. சுதந்திரம் தொடர்பாக குடியரசுவாதம் சொல்லுகின்ற போது, பிரஜைகள் போராட்டத்தின் மூலம் பெற்றுக்கொண்டவையே சுதந்திரமாகும். பிரஜைகள் போராட்டத்தின் மூலமே சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என குடியரசுவாதம் சொல்லுகிறது. ஆனால் தாராண்மைவாதம் என்ன சொல்லுகிறது? தனியார் சுதந்திரத்தை குறித்து காட்டுகிறது. தனியார் சுதந்திரத்தை குறித்து காட்டுகிறது. அப்படி என்ன சொன்னால், அரசின் தலையீடுகளற்ற சுதந்திரத்தை இது ஆதரிக்கிறது தாராண்மைவாதம். மேலும் சொல்ல போனால் எதிர்மறை சுதந்திரத்தை குறித்து காட்டுகிறது. தாராண்மைவாதம் எதிர்மறை சுதந்திரத்தை குறித்து காட்டுகிறது. எதிர்மறை சுதந்திரம் சொன்னா என்ன? முழுமையாக சுதந்திரத்தை அனுபவிப்பதாகும். அதனால ஏனையவர்கள் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அதனாலதான் அது எதிர்மறை சுதந்திரம் என்று சொல்றது. இப்படி நாங்கள் குடியரசுவாதம் தொடர்பாக இந்த சட்டத்தின் கீழ் நாங்கள் சுருக்கமாக பொயின்ஸை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அதுல ஒன்று அறிமுகம் கொடுக்கணும், இரண்டாவது வளர்ச்சி அடைந்த காலகட்டங்கள் என்று கொடுக்கணும், அடுத்தது நவீன அரசுகளின் நோக்கங்களையும் இயல்புகளையும் தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்ற அம்சங்களை கொடுக்கணும், அடுத்து குடியரசுவாதம் வளர்ச்சி அடைந்த நான்கு காலகட்டங்கள் கட்டாயம் கொடுக்கணும். அதில் பழமை குடியரசுவாதம் கருத்துக்கு நிலவிய காலம், மறுமலர்ச்சி கால கருத்துக்கு நிலவிய காலம், 18-ஆம் நூற்றாண்டில் குடியரசுவாதம் தொடர்பான கருத்துக்கள், 20-ஆம் நூற்றாண்டின் குடியரசுவாதம் தொடர்பான கருத்துக்களை நாங்கள் சுருக்கமாக குறிப்பிடணும். இறுதியாக பண்புகளை கொடுக்கணும் நாங்கள். அதுக்கு பின்னால இந்த குடியரசுவாதம் தாராண்மைவாதம் இரண்டும் சமாந்தரமாக வளர்ச்சியடைந்த அரசியல் கருத்தியல்கள் என்றாலும் இரண்டுக்கிடையில வேறுபாடுகள் காணப்படுகிறது. அது பிரஜைகளும் அரசியலும் என்ற அடிப்படையை நாங்கள் வேறுபடுத்தி காட்டணும், சுதந்திரம் என்ற அடிப்படையை நாங்கள் வேறுபடுத்தி காட்டணும். இதுக்கு பின்னால் நாங்கள் ஒரு முடிவுரை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? நாங்கள் குடியரசுவாதத்துக்கு முடிவுரை கொடுக்கணும். குடியரசுவாதம் என்பது மக்கள் உறவை மிக்கவர்கள், மக்களிடமே உறவை அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் தான் விரும்பிய அரசுக்கு உறவை அதிகாரத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள், ஆட்சியாளர்களை உருவாக்குவதும் ஆட்சியாளர்களை பதவியிலிருந்து அகற்றுவதும் மக்களின் கைகளிலே தங்கியிருக்கிறது, மக்களுக்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பு கூற வேண்டும், அவ்வாறு பொறுப்பு கூற தவறினால் அடுத்த தேர்தலில் மக்கள் ஆட்சியாளர்களை பதவியிலிருந்து அகற்றி விடுவார்கள் என்ற கருத்து நிலவுவதன் காரணமாக இன்று உலகம் முழுவதும் அரசாட்சிக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று குடியரசுவாத கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு மக்கள் அரசு அல்லது குடியரசு இன்று உலகில் நிறுவப்பட்டு வருவதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதென்று சொல்லி நாங்கள் முடிவுரையில் நாங்கள் சொல்லணும் சொல்லி நாங்கள் இது சம்பந்தமான வினாக்களுக்கு நாங்கள் விடைய பூர்ணமாக கொடுக்கணும். ஆகவே அந்த வகை இன்றைய குடியரசுவாதம் என்ற தலைப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.